வணக்கம் நண்பா. மனிதர்களாகிய நமக்கும் விலங்குகள் பறவைகளுக்கு மூளைங்கிறது இருக்கு. அதன் உதவியால தான் நம்ம சிந்திச்சு நமக்கான வேலைகளை செய்கிறோம். ஆனால் உலகத்தில் சில உயிரினங்களுக்கு மூளைங்கிறதே கிடையாது. மூளை இல்லைன்னா அந்த உயிரினங்கள் எப்படி உயிர் வாழுங்கிறதையும் எதற்காக அதற்கு மூளை இல்லைங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா தமிழ் சால்வர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாகவே மூளைங்கிறதா எந்த ஒரு உயிரினத்துக்கும் முக்கியமான பொருளாக இருக்குது. மூளை தான் உடலுக்கு சிக்னலை கொடுத்து பல்வேறு விஷயங்களை செய்ய வைக்கும். ஆனால் பிரெயினே இல்லாமல் சில உயிரினங்கள்ங்கிறது நம்ம உலகத்தில் இருக்க தான் செய்யுது. எடுத்துக்காட்டாக ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், கடற்பஞ்சு போன்றவைகளுக்கு மூளைங்கிறதே கிடையாது. ஆனாலும் அது உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த வகை உயிரினங்கள்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் செய்கிறதில்லை. இப்போது மனிதர்களாக இங்கே நமக்கு கை கால்கள் இருக்கிறதுனால அதை அசைக்கிறதுக்கு மூளையிலிருந்து தான் ஃபங்க்ஷன் ஆகணும். அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிறதுக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கமாண்டுங்கிறது தேவைப்படுது. இதற்காக தான் நம்ம உடலில் பிரெயினுங்கிறது இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ் போன்ற உயிரினங்கள் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அதுக்கு செய்ய போகிறது இல்லை. அதோட மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதும் மேலும் உணவை சாப்பிட்றதுக்கும் தான். இந்த மாதிரியான சிம்பிளான ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதற்கு மூளைங்கிறது இல்லை. அதற்கு பதிலாக அதில் சென்சரி நர்வ்ஸுங்கிறது இருக்குது. இப்போ ஜெல்லி ஃபிஷ் கடலில் இருக்குதுன்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது மற்ற உயிரினத்துலேருந்து ஆபத்து வந்ததுன்னா அந்த உயிரினம்ங்கிறது இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை தொடும். அப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷில் இருக்க சென்சரி நர்வ்ஸுங்கிறது அதை ஆக்டிவ் ஆகி அந்த தாக்க வர்ற உயிரினத்தோட உடலில் விஷத்தை செலுத்திடும். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுங்கிறது ரொம்பவும் ஆபத்தான உயிரினம். மேலும் ஸ்டார் ஃபிஷ்ஷுங்கிறதும் அதோட உடலில் பல சென்சரி நர்வ்ஸ் இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை அது சென்ஸ் பண்ணி நகர்ந்து தனக்கான உணவை எடுத்துக்கிடும். மேலும் கடற்பஞ்சுங்கிறது ஒரு இடத்துல இருந்து அது தண்ணீரில் இருக்கிற ஃபைட்டோ பிளாங்டான்ஸை ஃபில்டர் பண்ணி தனக்கான உணவை எடுத்துக்கிடுது. இப்படி சிம்பிளான வேலை, அதாவது உணவு உட்கொள்கிறதும் மேலும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு தேவையாக இருக்கிறதுனால இயற்கையாகவே இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு மூளைங்கிறது அவசியம். மேலும் இந்த வகையான உயிரினங்கள் சென்சரி சிக்னல்ஸை மட்டுமே நம்பி தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.